குற்றாலம் அருவிகளில் 3 நாட்களுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு குறைந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் தேவராஜனிடம் கேட்கலாம். தேவராஜன், விவரம் என்ன? அதாவது குற்றாலத்துல வந்து கடந்த 3 நாட்களாக நல்ல மலைப்பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால அருவிகள் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக மெயின் அருவியில் இதுவரை இல்லாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு கருதி அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு 5 அருவியிலும் நேற்று காலை பழைய குற்றால அருவியிலும் குளிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தது. மெயின் அருவியில் தண்ணீரின் சீற்றம் குறையாததால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படவில்லை. விடுமுறை நாளான நேற்று பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சுற்றாலம் வந்து மெயின் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து சீராக இருந்ததை அடுத்து குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கிக் கொள்ளப்பட்டது. தற்போது குற்றாலத்தில் குளுமையான சூழ்நிலை நிலவுவதாலும் தண்ணீர் சீராக வந்து குளிக்க அனுமதிக்கப்பட்டிருப்பதாலும் இங்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மீண்டும் குற்றாலம் களை கட்டியதைத் தொடர்ந்து இங்குள்ள வர்த்தகர்களும் உணவகங்கள் நடத்தி வருபவர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.